மொபைல் ஜேர்னலிஸ்ட் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 16/12/2018 ஞாயிற்றுக்கிழமை முதல் 22/12/2018 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான வார ராசி பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும்போது கடகராசியில் ராகுவும் துளாராசியில் சுக்கிரனும் விருச்சிக ராசியில் புதன் குருவும் தனுசு ராசியில் சூரியன் சனியும் மகர ராசியில் கேதுவும் கும்பராசியில் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் 17ஆம் தேதி அன்று, அதாவது திங்கட்கிழமை காலை 11:38 செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இனி 12 ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலாபலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இருக்கக்கூடிய ராசிகள்லையே இப்போதைக்கு ஆட்சிநாதன், அதாவது ராசிநாதன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசி துளாராசி மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 வருட காலகட்டம் ரொம்ப மோசமாக இருந்த ஒரு காலகட்டம், இப்போது டைம் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ். அது மாதிரி புதிய புதிய இனோவேட்டிவான ஐடியாஸ் தோணும். எந்த புதுசாக எந்த வியாபாரம் தொடங்கலாம், அதன் மூலமாக எந்த ஒரு ஆதாயம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோன்றும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு அற்புதமான சூழல் கணிந்திருக்கிறது. அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்குது. செவ்வாய் மாற்றத்துக்கு அப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் நீங்களாகவே எந்த விஷயத்தையும் ஸ்பீடாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழில் ஸ்தானத்தை வந்து ராகு பகவான் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். தொழில் உத்தியோகம் மிகப்பெரிய அளவில் நடக்கும். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்கள் செய்ய முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம், ஒரு மிகப்பெரிய மாற்றம், உன்னதமான மாற்றம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் ஏற்படும். பெண்களை பொறுத்தவரை சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு கல்வியில் ஒரு நல்ல மேன்மை கீர்த்தியை நீங்கள் அடைவீர்கள். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.